ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வர வெள்ளிக்கிழமை பெரிய கார்த்திகை தீபம் பண்டிகை வருது. அதாவது 2018 நவம்பர் 23 இந்த பண்டிகை வருது. இந்த பண்டிகைக்காக நான் என்னென்னலாம் வாங்கினேன், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விளக்கு, இது வந்து பீங்கானில் பண்ண விளக்கு. இது என்ன ஸ்பெஷல்னால், ஒரு தேங்காய்க்குள்ளே விளக்கு இருக்கிறாப்புல இருக்கும். இதில் நீங்கள் விளக்கேற்றி வச்சிங்கன்னா விளக்கு அணையவே அணையாது. இது வந்து நான் ஜோடி 100 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், தேங்காய் குடுமையோடு இருக்கிற மாதிரி இருக்குது, பார்க்கவே அழகாக இருந்தது. இது சும்மா நான் வாசலில் வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அடுத்தது இந்த மாதிரி மெழுகு விளக்கு. இது நான் ஆல்ரெடி தீபாவளிக்காக வாங்கினது, அதில் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வந்து கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த மெழுகு விளக்கை வந்து நான் சும்மா சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி டெக்கரேட் பண்ண வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், போய் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான், ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதை வந்து நான் ஹாலில் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஹாலில் வச்சிங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி மண் விளக்கு வாங்கினேன். இது ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, எனக்கு அந்த ஷேப் ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் நான் வாங்கினேன். இது வந்து 4-10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஆல்ரெடி போன வருஷம் வாங்கின விளக்கு நிறையா இருக்குது. ஸோ நான் இந்த டைம் 8 மட்டும்தான் வாங்கினேன். பாருங்க ஷேப் எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு எல்இடி லைட்டு. இதில் வந்து 20 பீசஸ் இருக்கும். விளக்கில் வந்து எல்இடி லைட் செட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளக் பாயிண்ட்ஸ் ஒருகிறாப்பில் இருக்கும். இது பாருங்கள், லைட் ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 ரூபீஸ் தான். இது ஆக்சுவலாக நான் வந்து பால்கனியில் வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த டைம் வந்து மழையும் காத்துமாக இருக்குது. ஸோ விளக்கு ஏற்றினா கண்டிப்பாக அணைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கவே. இந்த விளக்கு நீங்கள் வேறு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நவராத்திரி டயத்துலலாம் இந்த விளக்கு வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்கேஸ் எல்இடி லைட் போனாலும் நம்ம வேறு ஒன்று வாங்கி இந்த விளக்கோட ஜாயின் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.